ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன பிளாகாக தான் இது இருக்கும். ஒரு 5:50 போல் எழுந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 6:15 வந்து கிச்சனுக்குள்ளார போனேன். முந்தின நாள் நைட்டே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். மேக்ஸிமம் டெய்லியும் பண்ணிவிடுவேன். ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி டயர்டாக இருந்ததுன்னா பண்ண முடியாது, அடுத்த நாள் கொஞ்சம் நேரமாக எழுந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். அதே மாதிரி தான் குழந்தைங்களோட இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, இது எல்லாமே கண்டிப்பாக நைட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து சமைச்சு பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி டே வந்து காஃபியோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த காஃபி குடிக்கிறப்ப மட்டும் மற்ற வேலை பார்த்துட்டு ஹரிபரியாக பண்ணுற வேலைலாம் இல்லை, அதுக்குன்னு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது தனியாக நான் டெய்லியும் நான் வந்து எந்த இடத்துல உட்காந்து அந்த காஃபி வந்து எடுத்துப்பனோ அந்த இடத்துல பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே தான் உட்காந்து டெய்லியுமே எடுத்துப்பேன். அந்த இயற்கையோட வைப்ஸோடு சேர்ந்து அந்த காஃபி குடித்தா தான் அன்றைக்கி டே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கொஞ்ச நாளாகவே எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு 5-6 கெஸ்ட் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவங்க தான் பாருங்கள் பப்பாளியில் வந்து பிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னா அந்த அனிமல்ஸ்லாம் அவங்கவுங்களே வந்து கேர் பண்ணிப்பாங்களாம். இப்போ வந்து பப்பாளியில் வந்து ரொம்ப அந்த காய்ச்சலோ மற்ற ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணி விடுமா, அதனால் அது வந்து பறித்து சாப்பிட்டுட்ருக்கு. இந்த மங்கி வந்து கரெக்டாக எங்கள் கேட்டுக்குள்ளாரே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் குட்டி மங்கி அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்ம பேபி மங்கி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து பிளான் வந்து என்னென்னா மார்னிங்கே வந்து ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான், லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு. பருப்பு சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல், சாதம், ரசம் அவ்வளோதான். நான் ரெசிபீஸ் வந்து கொத்தவரங்காய் மட்டுமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் எதுவும் கவர் பண்ணலை. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து கத்திரிக்காய், ஆனியன் அதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வந்து கடைஞ்சாச்சு. ரசம்க்கு வந்து கொஞ்சம் பருப்பு தண்ணியோடு அந்த தக்காளியும் இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் தக்காளியும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு சாம்பாரும் தாளிச்சு விட்டாச்சு. அந்த சைடில் வந்து கொத்தவரங்காய் வந்து புளியிலேயே வேக வைக்கிறோம். புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து கொத்தவரங்காய் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கலாம், இல்லை நம்ம வந்து தாளிக்கிறப்ப போடுறதுனால போட்டுக்கலாம். அது அந்த மாதிரி வேக வச்சு சமைச்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு கொத்தவரங்காய் அந்த வாயுன்னு சொல்லுவாங்க அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா, அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சாம்பார் வந்து தாளிச்சு விட்டாச்சு. புளி வந்து கொத்தவரங்காய்க்கு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும். நான் வந்து ரசம், சாம்பார், அப்புறம் கொத்தவரங்காய் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா வந்து புளி ஊற வச்சுட்டு அப்பப்போ பத்தலை அப்படின்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் புளி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு அது தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ரசமும் அப்படியே தாளிச்சு விட்டாச்சு. நல்லா வந்து காய் வந்து வேகணும் கொத்தவரங்காய்க்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா அது வந்து எப்படின்னா வடித்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஈக்குவலாக அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே நல்லா ஃபுல்லாக காயும் தண்ணியும் ஈக்குவலாக வேகிற மாதிரி பண்ணிவிட்டு வடிக்காமல் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எதுவும் இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நீல் வாக்கில் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இது நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நாங்கள் தண்ணி வடிக்கலை கொத்தவரங்காய்க்கு, அது அப்படியே நல்லா வெந்துருச்சு அந்த புளி தண்ணியும் அதுவும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சக்தி சாம்பார் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுனாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடு நம்ம வந்து நல் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து தேங்காயும் போடலாம், கடலக்கொட்டையும் தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி கடலக்கொட்டை நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு அதை தான் இன்றைக்கி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கடலக்கொட்டை வந்து வாயில் கடுப்படும் போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸாகவும் அந்த புளியில் வந்து கொத்தவரங்காய் வேக வச்சனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அன்றைக்கி சாதம், சாம்பார், அதுக்கப்புறமா ரசம், கொத்தவரங்காய் பொரியல் அதோட மார்னிங் வந்து முடிஞ்சிச்சு. மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சதுனால வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. அதுக்கப்புறம் அமேசானில் வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரிசீவ் பண்ணியே ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே இருக்கும், ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கான டைம் வந்தது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலெல்லாம் ஊற்றி வைக்கலாம்.
அதுக்கு எதுவும் இல்லை, நம்ம வந்து அவங்க அங்கே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இது மாதிரி ஏதாவது ஒரு மாவு இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்தளவு எடுத்துட்டு அது நல்லா வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உள்ளே கொஞ்சம் மாவு போட்டுட்டு வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, வார்ம் வாட்டர் வந்து ரொம்ப வந்து சூடாலாம் இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக சூட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து அதை ஷேக் பண்ணிட்டுருங்க. ஒரு 3 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு 1 day வரைக்கும் ஓப்பனாக நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஓப்பனாகவே வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள தண்ணி ஏதாவது இருந்தாலும் நல்லா காஞ்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி இருக்கும் போதே எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து சீக்கிரமாக சிக்கு வாசம் வந்துடும். நம்ம அந்தளவுக்கு வச்சு யூஸ் பண்ணல அப்படின்னாலும் தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். பாட்டில் அப்படின்றனால அதை நம்ம ரொம்ப சேஃபாக தான் க்ளீன் பண்ணணும். நல்ல ஒரு டப் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எல்லா திங்ஸையும் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள், வார்ம் வாட்டர் வந்து லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 3 hours வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணலாம். நீங்கள் இதை வாஷ் பண்ண உடனே வந்து ஆயில் அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் வந்து ட்ரை டவல், க்ளீனான டவல் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு உள்ளெல்லாம் நல்லா கிளாத் விட்டு தொடச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஃபில் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 day வரைக்கும் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வைங்க ஆயில். இதுதான் வந்து லிட்டு. இது வந்து பாருங்கள் பிளாக் கலரில் சிலிக்கான் மாதிரி கீழே இருக்குது, மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மெட்டலில் இருக்குது. ரொம்ப வெயிட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும் லிட்டு. அது வந்து நல்லா அந்த மேலே வந்து எட்ஜில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் கூட ஆயிலே சிந்தாது, நம்ம க்ளோஸ் பண்ணாலுமே ஆயில் சிந்தவே சிந்தாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ரைஸும் அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்தது. நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா, பாய்.